இங்க பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு செய்தியை பாருங்கள். என்ன ஒரு இல்ம், எப்படி ஒரு ஃபிக்ஹ் இருக்கணும் என்றதை நினைச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க, நபி அவர்கள் உங்களுக்கு ஒரு ஆர்டர் போடுறாரு, கட்டளை. என்ன செய்வோம்? உடனே நம்ம பின்பற்றணும் என்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான விஷயம். ஆனால் இந்த இடத்துல பின்பற்றாமல் நான் இதைத்தான் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஃபிக்ஹ் எங்களுக்கு எப்ப ஏற்படும்? ரசூலுல்லாஹி ரெண்டு ஆர்டர் உங்களுக்கு வருது, இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது. இந்த இடத்துல நான் இதை செய்யக்கூடாது, இதை தான் என்ன செய்யணும், இது ரசூலுல்லாஹி கட்டளை தான், ஆனால் இதை செய்யக்கூடாது, இதை தான் செய்யணும் என்ற இல்ம் எப்படி வரும்னு பாருங்க. அதுக்கு ஈமான் இருக்கணும், அதுக்கு இந்த இல்ம் ஈமானோட சம்பந்தப்பட்டிருக்கணும். இல்லைன்னா பெருமை தான் வரும், விளங்கிட்டா? அது வேற மாதிரி என்ன செய்யாது, சரியான முடிவுகளை கொண்டு வராது. சஹிஹுல் புகாரியில் 684வது இலக்கம், 684வது இலக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அறிவிக்கிறாரு. சஹல் இப்னு ஸஅத் அஸ்-ஸாயிதி என்ற ஒரு ரபித்துல ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذهب இலா பனி அம்ர் இப்னு ஔஃப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயமாக பனு அம்ர் இப்னு ஔஃபுடைய கோத்திரத்திட்ட போறாங்க. பனு அம்ர் இப்னு ஔஃப், யார் பனு அம்ர் இப்னு ஔஃப்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு அய்யூப் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு வீட்ல தங்குவதற்கு முன்னால மதீனாவுக்கு வந்த நேரத்துல அங்க தான் செஞ்சாங்க, தங்கினாங்க. அவங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை, அதில் சீர்திருத்தம் செய்யணும் என்பதற்கு அலி யூஸ்லி ஹபைனஹும், அதற்காக வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு லேட் ஆகிட்டாங்க, வருவதற்கு லேட் ஆகிட்டாங்க. இங்கே தொழுகை நேரமாகிட்டு, ரசூலா எங்கே போய்க்கிறாங்க? இப்போ ரசூலா வீட்டில் இல்லையிட்டு தெரியும், எங்கே போய்க்கிறாங்கன்னு தெரியும். ஃபஹானத்து ஸலாம், தொழுகை நேரம் வருது மஸ்ஜித் நபவியில். ரசூலாங்க பனு அம்ர் இப்னு ஔஃப் இடத்துக்கு போயிட்டாங்க, தொழுகை நேரம் வந்தது. ஃபஜா அல் முஅத்தின் இலா அபி பக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, மோதின் யார்கிட்ட வராரு பாருங்க, ரசூல் அவங்க ஆர்டர் பண்ணலை, அபுபக்கர்கிட்ட போங்கன்னு சொல்லலை, ஆனால் மோதின் யார்கிட்ட வந்தார், அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். என்ன ஒரு ஷரஃப், என்ன ஒரு கண்ணியம், நினைச்சு பாருங்க பாபம். ரசூலாங்க இல்லை, ஆனால் யார்கிட்ட போகிறாங்க, அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு போனார்கள். போய் சொன்ன ஃபகால அத்துசல்லி லின்நாஸ் ஃபஉகீம், நீங்கள் தொழுவிக்கிறீங்களா, நான் இகாமத் சொல்கிறேன்றார். நீங்கள் தொழுவிக்கிறீங்களா, மக்களுக்கு நான் இகாமத்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கால அபுபக்கர் சொல்ற, நான் என்ன செய்றேன், தொழுவிக்கிறேன். ஃபஸல்லா அபுபக்கர், அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமத்தாக நின்று தொழுகை நடக்குது. ரசூலுல்லாஹ் இல்லை, ரசூலுல்லாஹ் பனு அம்ர் இப்னு ஔஃப் உடைய கோத்திரத்துக்கு போய்க்கிறாங்க. தொழுகை நடந்து ஃபஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்னாஸு ஃபிஸ் ஸலா, மக்கள் தொழுது கொடுக்கும் நேரத்தில் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாராங்க, தொழுகை நடக்குது, பள்ளிக்குள்ளே தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் வாராங்க, இதை கண்ட உடனே ஃபத்தஹல்லஸ ஹத்தா வக்கஃப ஃபிஸ் ஸஃப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வந்த உடனே வந்து இடையால வந்துட்டாங்க. ரசூலா வந்து சஃப்ல வந்து என்ன செஞ்சாங்க, நின்றார்கள். சஃப்ல வந்து ரசூலுல்லாஹ் நின்றாங்க தொழுவதற்காக வேண்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதற்காக வேண்டி நின்றார்கள். சுபஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு தொழுவதற்காக நிக்கிறாங்க. ஃபஸஃபக்கன்னாஸ், மக்கள் வந்து இப்படி தட்ட ஆரம்பிச்சாங்க, இப்படி என்ன செய்யறாங்க, கையில தட்ட ஆரம்பிச்சாங்க. அப்படி தட்டின உடனே வகான அபூபக்கர் லா யல்தஃபித்து ஃபீ ஸலாத்தி, அபூபக்கர் தொழுகையில இப்படி கூட பார்க்க மாட்டார், தேவை கூட இப்படி பார்க்க மாட்டார். அப்படி இருந்தா கூட அவருக்கு என்ன செஞ்சு ரசூலாங்களே விளங்கி இருக்கும். அப்படி கூட அபூபக்கர் ரழியல்லாஹு வகான அபூபக்கர் லா யல்தஃபித்து ஃபீ ஸலாத்தி, அப்படி கூட பார்க்காதவராக யார் இருந்தார், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். ஃபலம்மா அக்தர் அன்னாஸ் தஸ்வீக், மக்கள் நிறைய இப்படி தட்டின உடனேயே இல்தஃபத், இப்படி பார்த்துட்டாங்க, ஏன் இப்படி தட்டுறாங்க தெரியாது, பார்த்துட்டாங்க. ஃபராஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களை கண்டார்கள். நபி சொல்லாங்க வந்து முன்சஃபில் நின்றாங்க, வந்து என்ன செஞ்சாங்க, முன்சஃபில் நின்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டார்கள். அப்போ கண்ட உடனேயே சுபஹானல்லாஹ் ஃபஅஷாரா இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனிம் குஸ் மகானக், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படியே இருங்க, நான் அப்படியே நின்று தொழுவீங்கன்னா, கையால் சொல்லலை, அனிம் குஸ் மக்கான பார்த்தோடனே இப்படியே நாங்கள் சொன்னோம்னா தொழுவீங்க நாங்கள் அப்படி சொன்ன உடனே, இந்த இடம் நீங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம், அஷார இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனிம் குஸ் மக்கான, அந்த இடத்துல இருங்கள். ஃபரஃபா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு யதை, அப்படி சொன்ன உடனேயே அபூபக்கர் அப்படி கையை தூக்கினார், தொழுகையில் எப்படி என்ன செய்தார்கள், கையை தூக்கினார்கள். ஃபஹமிதல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ன்றார்கள். என்ன சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அலமா அமரஹு பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் தாலிக், என்ன நபி அவர்கள் இருக்கிற இடத்துல என்ன இமாமாக வைக்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிட்டு சும்மஸ்தஅஹர் பின்னுக்கு வந்தார்கள். சும்மஸ்தஅஹர் நிக்கல் அபூபக்கர் உடனே பின்னுக்கு வந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுக்கு போவதற்காக முதல்ல என்ன செஞ்சாரு? கையை தூக்கினாரு. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ரசூலுல்லாஹ் இமாமத்தை செய்ய சொன்னாங்க. பின்னர் சும்மஸ்தாஹர், பின்னுக்கு வந்தாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் முன்னுக்கு போவதற்காக பின்னுக்கு வந்தாங்க. அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னுக்கு வந்தனே, தக்கத்தம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுக ரசூலுல்லாஹ் முன்னுக்கு போயிட்டான். இமாமத் தெரிந்தவர் பின்னுக்கு வந்துட்டாரு, ரசூலுல்லாஹ் அங்கே முன்னுக்கு போயிட்டாங்க. அபூபக்கர் செஞ்ச ரெண்டு வேலையும் பாருங்க, ரழியல்லாஹு அன்ஹு போயிட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கிறார்கள். ஃபலம்மன் சரஃப், தொழுது முடிஞ்ச உடனே அபூபக்கர் அவங்களை பார்த்து கேட்டாங்க, யா அபூபக்கர், அபூபக்கரே, மா மனஅக அன் தஸ்புத இஸ் அமர்துக், நில்லுங்க நான் சொன்னேன், ஏன் நிக்கலன்னு கேட்டாங்க. நான் உங்களுக்கு நில்லுங்கன்னு சொன்னேன், ஏன் நீங்கள் நிற்கவில்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மா கான லிபினி அபி குஹாஃபா அயுஸல்லி பைன யதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் அபூ குஹாஃபாவுடைய மகனுக்கு நிற்பதற்கு எந்த அருகதையும் கிடையாது. அபூ குஹாஃபாவுடைய மகனுக்கு நிற்பதற்கு எந்த அருகதையும் கிடையாது, அதனால தான் நான் பின்னுக்காகினேன் அப்படி என்ன. அபூ குஹாஃபா யாரு? ரசூலுல் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தந்தை. மா கான லிபினி அபி குஹாஃபா ஐய தக்கதம் பைன யதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுக்கு முன்னால போய் நிற்பதற்குரிய எந்த அதிகாரமும் அபூபக்கருக்கு கிடையாது, அதனால தான் நான் பின்னுக்கு வந்தேன். நான் அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு இது அமர்த்துக் மா மன அக்க, உங்களை தடுத்தது அது அந்தம் குச மகானக் இது அமர்த்துக், நான் உங்களுக்கு ஏவின நேரத்தில் அதே இடத்துல ஏன் நீங்கள் நிற்கலன்னு கேட்டாங்க. அவர் என்ன பதில் சொல்கிறாரு? மா கான லிபின் அபி குஹாஃபா ஐய தக்கதம பைன யதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆன் என்ன சொல்லுது? லா துக்கத்திமு, அதாவது நீங்கள் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், முன்னுக்கு லா துக்கத்திமு பைன யதை, அதாவது பைன யதை இல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், முன்னுக்கு போய்விட வேண்டாம், குரல்களை உயர்த்த வேண்டாம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அபூபக்கர் எப்படி சொல்கிறாரு? ஐய தக்கத்தம், நான் முன்னுக்கு போகக்கூடாது. சொன்னது யாரு? அல்லாஹ். இந்த இல்மை இந்த இடத்துல அல்லாவை புகழவும் செய்கிறாரு, அது ஒரு ஷரஃப் கண்ணியம், பின்னுக்கு வரவும் செய்கிறாரு. இந்த இதுக்கு யாருக்கு ஏற்படும் சகோதரர்களே? இல்மும் ஈமானும் எப்போ சம்பந்தப்படுதோ அந்த இடங்களில் தான் என்ன செய்யும், இந்த மாதிரியான ஒரு விளக்கம், இந்த மாதிரியான ஒரு அறிவு ஒரு மனிதனுக்கு ஏற்படும். வெறும் அதாவது நமது மன உருக்கம் மட்டும் ஈமானி அடையாளம் அல்ல, வெறும் அறிவு இதில் அங்கே வருது, அந்த ஹதீஸில் இது வருது, இது லைஃப், இது சஹி, இது குர்ஆன், இது மட்டும் என்னது அறிவு கிடையாது. எங்கே இது ரெண்டும் சம்பந்தப்படுகிறதோ, சம்பந்தப்படுவதாக இருந்தால், நான் சொன்னது போன்று நான் ஏன் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டேன், நான் ஏன் படைக்கப்பட்டேன் என்ற அறிவு, அதுக்குரிய பதில் காணக்கூடிய அந்த வேட்கையோடு இது ரெண்டும் சம்பந்தப்பட்டு போனது என்றால் எல்லா இடங்களிலும் என்ன செய்யும், இந்த உணர்வு ஏற்படும், விளக்கம் ஏற்படும் என்பதற்கு இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.